கோபி மஞ்சூரியன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். கோபி மஞ்சூரியன் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக இது பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி இதை வந்து ஃபஸ்ட்டு வாட்டரில் நம்ம வந்து தண்ணி சூடு பண்ணி அதில் போட்டு எடுத்துப்போம். இதெல்லாம் ஏன்னா வந்து இந்த புழு சின்ன சின்னதாக அதை புழுலாம் இருக்கும், ஸோ தண்ணியில் போட்டு எடுத்தோம்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு போயிடும். இந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா சூடானோன்னே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் ஃபுல்லாக அதில் போட்டுருவோம். ரொம்பலாம் வேக வைக்க வேண்டியதில்லை, லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். இந்த பாருங்கள், அதில் இந்த புழுலாம் வந்து இந்த மாதிரி போட்டோம்னா செத்துடும். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வடிகட்டிட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி காலிஃப்ளவர் வந்து நம்ம கொதிக்கிற தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து இதில் வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணிப்போம். இதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன், மைதா மாவு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு, நீங்கள் எந்தளவு காலிஃப்ளவர் எடுத்தீங்களோ அதுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. உப்பு, இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிப்போம். கொஞ்சமாக தான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 2 மினிட்ஸ் ஆகுது அட்லீஸ்ட் இது இப்படியே இருக்கட்டும். ரொம்ப நேரம்லாம் உரைக்க வேணாம். ரொம்ப நேரம் உரைச்சா ஒன்றும் தப்பு இல்லை, ஆனால் வந்து இதுக்கு ரொம்ப நேரம் உரைக்கணும் அவசியம் கிடையாது. ஒரு 2 மினிட்ஸ் இல்லை 3 மினிட்ஸ் வந்து ஊறினா போதும். இப்படியே இருக்கட்டும். 2 மினிட்ஸ் கழித்து நம்ம இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். இதுமாதிரி ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் வந்து லைட்டாக சூடான பிறகு நம்ம ஃப்ரை பண்ணிப்போம். எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு, இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். இதை நல்லா வந்து கோல்டன் கலரில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். லைட்டாக நல்லா அந்த ப்ரௌன் கலர் வந்து பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இதை நம்ம எடுத்துருவோம். இந்த ஸ்டேஜில் இதை இப்போ நம்ம எடுத்துருவோம். இதுக்கான பேஸான அந்த சாஸ் வந்து ரெடி பண்ணுவோம். இதுக்கு இந்த மாதிரி வந்து இதை இப்படியே கூட வந்து கொஞ்சோண்டு எடுத்து இதில் வந்து சாட் மசாலா போட்டு கூட குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டு. இப்போ நம்ம கோபி மஞ்சூரியனுக்கு சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வெங்காயம், வெங்காயம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. சோயா சாஸு, கேப்சிகம், இது வந்து ஆப்ஷனல், இது வந்து எனக்கு பிடிக்கும் அதனால் நான் ஆட் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து கோபி மஞ்சூரியனுக்கு வந்து கேப்சிகம் வந்து ஆட் பண்ண மாட்டாங்க, கொடமிளகாய் வந்து ஆட் பண்ண மாட்டாங்க, ஆனால் நல்லாயிருக்கும். பூண்டு, பூண்டு நல்லா உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நிறையாவே எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு காலிஃப்ளவர் ஃபுல்லாக போட்டேன், ஆனால் உங்களுக்கு வந்து இதான் வந்திருக்கு. அதுக்கேற்றாப்புல நான் எல்லாமே எடுத்திருக்கேன். பூண்டு வந்து நல்லா ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு உப்பு, சோயா சாஸ்லேயே வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு சால்ட் இருக்கும் அதனால் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன், ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து இந்த ஆனியன் தனியாகவும் இந்த க்ரீன் தனியாகவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். சுகரு, ரெட் சில்லி, காஷ்மீர் ரெட் சில்லி எடுத்துக்கோங்க. நீங்கள் நார்மல் ரெட் சில்லி எடுத்துக்கிட்டாலும் ஓகே. உங்களுக்கு ஸ்பைஸ் கூட வேணும் அப்படின்னா நீங்கள் வேணால் காரம் அதிகம் வேணும் அப்படின்னா காரம் நீங்கள் வேணாலும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளோர் மாவு, கார்ன்ஃப்ளோர் மாவு வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து அதாவது ட்ரையாகவும் செய்யலாம், கொஞ்சம் கிரேவியாகவும் செய்யலாம். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்ஸில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் நிப்பாட்டுறப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணி நிப்பாட்டிக்கலாம். டொமேட்டோ கெச்சப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவர். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு பேன் போட்டுக்கோங்க. அதில் வந்து ஆயில் விட்டுப்போம். ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம வந்து இந்த பூண்டு இதை வந்து போட்டுருவோம். இதை வந்து லைட்டாக
ஃப்ரை பண்ணிப்போம். லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆகிறப்ப ஆனியன் போட்டுப்போம். ஆனியனும் கூட வந்து ரொம்ப சேர்க்க மாட்டாங்க, உங்களுக்கு அந்த ஸ்ப்ரிங் ஆனியன் மட்டும்தான் சேர்ப்பாங்க. நான் வந்து உங்களுக்கு அந்த கிரேவி கொஞ்சம் கூட வரணுங்கிறதுக்காண்டி வந்து இந்த ஆனியன் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும் ஆனியன். இந்த ஆனியன் கார்லிக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நிறையா சேர்த்துறாதீங்க, உங்களுக்கு சோயா சாஸ் வேறு கொஞ்சம் உப்பு இருக்கும். இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிறப்ப இந்த ஸ்ப்ரிங் ஆனியனில் உங்களுக்கு இந்த ஆனியன் இந்த கலரில் இருக்கிற இந்த ஒயிட் மட்டும் ஆட் பண்ணிப்போம். இது ஓரளவு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க கேப்சிகம் கொஞ்சோண்டு மட்டும் வச்சுக்கிறேன். லாஸ்ட்டில் வந்து இந்த டெக்ரேஷனுக்கு ஆட் பண்ணுறதுக்கு ப்ரெசன்டேஷனுக்கு லைட்டாக வதக்கிட்டு கேப்சிகம் ரொம்ப வதக்கணும், லைட்டாக வதக்கினாலே போதும். இப்போ லைட்டாக வதக்கியாச்சு. இப்போ வந்து சுகர், இது ரெட் சில்லி பவுட்ரு, மிளகாத்தூள் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. கெச்சப், டொமேட்டோ கெச்சப்பு, சோயா சாஸ் இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் வந்து நம்ம அந்த தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம் கார்ன்ஃப்ளோர் மாவு, இதை ஆட் பண்ணிடுவோம். இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு எந்த ஸ்டேஜ் வேணுமோ அந்த லெவல் தண்ணி. இது நல்லா கொதி வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுருவோம். அந்த மாதிரி நல்லா கொதிக்கிறப்ப காலிஃப்ளவர் போட்டுருவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க, நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க எல்லாம் கரெக்டாக இருக்காங்க. இது வந்து ட்ரையாகவும் பண்ணலாம், நீங்கள் வந்து தண்ணியை கம்மி பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளோரை கம்மி பண்ணிவிட்டு நல்லா ட்ரையாக கூட பண்ணலாம். சப்பாத்தி, பரோட்டா, தோசை, நான் இதுக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சி வந்து போதும். இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். நம்மளுடைய கோபி மஞ்சூரியன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது மேலே இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுருவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புதுசாக போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.